ஹலோ வைசைமுரும், ஆஸ்ட்ராய்ட் 2024 யூக்யூ. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து 22 அக்டோபர் 2024 கலிபோர்னியா கடற்கரையில் பசிபிக் ஓஷனுக்கு மேலே அட்மாஸ்பியரில் இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து என்ட்ரு ஆகுது. இந்த ஆஸ்ட்ராய்டு அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து அட்மாஸ்பியரில் எரிந்து அழியுது. இதை வந்து நாசாவோட ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் மூலம் நாசா வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து 1 மீட்டர் டயாமீட்டரை கொண்டுள்ள ஒரு சிறியளவுட ஆஸ்ட்ராய்டு இது அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ளே எத்தனை ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ளே மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானெட் கிடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் வந்து 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு இது மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்டில் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானெட் கிடைப்பட்ட பகுதியில் இருக்கிற 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு வந்து நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற கைப்பர் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கிற எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியன் அமைய பண்ணிகிட்டு இருக்கு. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியிலுக்கு வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் வந்து இருந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியோட அட்மாஸ்பியரில் எரிஞ்சு அழிஞ்சிடும். அதாவது நம்ம ரொம்ப பார்த்தா ஆஸ்ட்ராய்டு 2024 யூக்யூ இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில் வந்து இருந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியோட அட்மாஸ்பியரில் எரிஞ்சு அழிஞ்சிடும். அது மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில் வந்து இருந்துச்சுன்னா நமது பூமியில் வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள்னு சொன்னால், 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில் வந்து இருந்துச்சு. பூமியில் விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து நமது பூமியில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில் விழுந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால ஒரு கொடூரமான அழிவு வந்து நமது பூமியில் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்ப அக்டோபர் 22, 2024 ஆஸ்ட்ராய்டு 2024 யூக்யூ இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியோட அட்மாஸ்பியரில் எரிந்து அழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கலாம். மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சி.